வணக்கம் மக்களே, உங்க செருதுன்னு இப்ப என்ன தொழில் பார்த்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கனவா தான் பாத்துட்டு இருக்கோம். கனவா தூண்டில கனவா மீன் இப்ப நம்ம நிறைய பிடிச்சிட்டு இருக்கோம், அதான் பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து இதுல வந்து ஈயம் ரெடி பண்ணி அதுல வந்து ஜிகினாவை கட்டி வச்சிருக்காங்க, அப்புறம் வந்து மீன் பொம்மையும் இருக்கு. ரெண்டத்தையும் பாருங்க, இதை வச்சுதான் இப்ப வந்து கனவா பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த கனவா மீன் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அந்த கனவா மீன் என்னென்ன மீன்லாம் பிடிக்கிறோம், கனவா எம்மாம்பெரிய கனவான்னு சொல்றேன். அது தோட்டு கனவான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல தொண்டின்னு சொல்லுவாங்க. அந்த கனவா மீன் தான் இப்ப பிடிக்க போறோம். எப்படி பிடிக்கின்றத பாருங்க மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா கனவா மீன் ரெண்டு பிடிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் அந்த தொண்டி கனவான்னு சொல்றது, பாக்குறது உங்களுக்கு தெரியும். இது வந்து எப்படி நாங்க தூண்டில பிடிக்கிறோம் அப்படின்றத நீங்க வீடியோல பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அந்த மீன் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. இது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு தூண்டி எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்க. போட்டு இந்த இருக்கிற ரோப் எல்லாமே கிட்டத்தட்ட 50 பாகம்னு சொல்லுவோம். அந்த பாகம் அளவு ரோப் இறக்கி அந்த கனவா மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. மேலே ஏறியாச்சு. இது வந்து போட்டில் வலை இறக்கிறதுக்காக கொடிச்சவளம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு கனவா பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு கனவா மீன் வந்துட்டுருக்கு. அந்த கனவா மீனை தண்ணியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு சின்ன மீன் வர மாதிரி தான் தெரியும். அதை வந்து நாங்கள் வந்து கச்சான்னு சொல்லுவோம், அதாவது கோரின்னு சொல்லுவாங்க. கேரளத்தில் கோரின்னு சொல்கிறாங்க. அந்த கோரியை வச்சு தான் அந்த கனவா மீனை வந்து நம்ம மேலே தூக்கி எடுப்போம். ஏன்னா கனவா தூண்டில் வந்து அப்படியே நம்ம செட்டாக எடுக்கிறப்ப அந்த கனவா வந்து தட்டிட்டு விழுந்துடும். அப்படி இல்லைனாக்கா அந்த கனவா வந்து ஓடிடும். ஏன்னா சின்ன தூண்டில் தான் நம்ம பயன்படுத்தி அந்த கனவா மீனை பிடிக்கிறோம். கனவாவுக்கு ஆபத்துன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து மசின்னு சொல்லுவோம், அது மையின்னு சொல்லுவோம். அது வந்து கடலில் அப்படியே அடித்த உடனே அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே கருப்பு கலரில் ஆகிடும். இந்த மாதிரி நேரத்தில் அது கூட பக்கத்தில் இருக்கிற மீனுக்கு கூட, தன்னை சாப்பிட வர்ற மீனுக்கு கூட அது கண்ணு தெரியாமல் ஒரு ஆக்கிறதுக்காக தான் மசின்னு சொல்லுவோம். அதை வந்து அடிக்கும் கடலில். அது பார்க்குறதுக்கே ஒரு கடல்லே அப்படியே கருப்பு கலரில் ஆகிடும். இந்த கனவா மீன் அப்படியே பிடிச்சி ஒரு பக்கம் எடுத்து எடுத்து ஒரு கேனில் நாங்கள் வச்சுட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 அப்படின்னு சொல்லிட்டு கனவா பிடிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கனவா மீன் வந்துச்சு. அந்த கனவா மீன் வந்து வர்ற வழியிலேயே பாதியிலே தட்டி போயிடுச்சு. இதை மாதிரியே கனவா மீன் பிடிக்கிறப்ப ஏமாற்றமும் ஆகும். ஏன்னா மீன் கனவா மீனை பொறுத்த அளவுக்கு சின்ன தூண்டில் பயன்படுத்துகிறப்ப வந்து அந்த கனவா வந்து இறன்னு நினச்சி தான் அந்த மீனை பிடிச்சிட்டு வரும். சில நேரத்தில் வந்து அந்த மீனையும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடிடும். அப்புறம் வந்து இன்னொரு கனவா மீன் கிடச்சிருக்கு. நாங்கள் இப்போ அணியத்தில் வந்து ஒரு அண்ணாவுக்கு ஒரு கனவா மீன் கிடச்சிருக்கு. அந்த கனவா மீனை இப்போ எப்படி தூக்கி எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது வந்து அந்த ஈயத்தை பிடிச்சிட்டு வருது. ஈயத்தில் நாங்கள் ஜிகினா கட்டி வச்சுருந்ததில் அதை பிடிச்சிட்டுமே கனவா வரும். கனவா எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கனவா எல்லாமே 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் தான் நம்மளுக்கு கனவா மீன் அதிகமாக கிடச்சிருந்துச்சி. இது வந்து நாங்கள் பகலில் தொழில் பார்க்குறப்ப ஒரு ஜாலியாகவும் இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். சாங்ஸு போட்டு கேட்கும் உங்களுக்கு லைட்டாக. அந்த சாங் வந்து போட்டிருக்கிறது வந்து சும்மா வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்காக நாங்கள் சாங் போடுவோம். போட்டில் சும்மா என்டர்டெயின்மெண்ட் வீடியோ அண்ட் சாங் எல்லாம் போட்டு பார்ப்போம். இது வந்து கயிறு பாய்ச்சக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட்டாக்காக நாங்கள் அப்படி பண்ணுவோம்.
இப்படியே கவர் பாய்ச்சிட்டே இருக்கும். ஒருத்தருத்தவங்களுக்கு கனவா கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்தது ஒரு கனவா மீன் கிடைச்சிருக்கு, அதையும் பாருங்க. இப்படியே கோரி கோரி எடுத்து அந்த கனவா மீனை எடுத்து ட்ரம்மில் போட்டோம். மொத்தம் எவ்வளோ கிலோ ப்ரோ உங்களுக்கு கனவா மீன் கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொத்தம் ஒரு 100-150 கிலோ கனவா மீன் பிடிச்சிருந்தோம். தூண்டிலில் பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒன்று தான், கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் 10 நாளைக்குமே ஒரு 100 கிலோ கனவா தான் பிடிச்சிருந்தோம். பாக்கி மீன்கள் அதிகமாக பிடிச்சிருந்தோம். மீன் பிடிச்ச வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம. இதே மாதிரியே கனவா மீன் வந்து மசின்னு சொல்கிறது அடிச்சுட்டே தான் இருக்கும். நம்ம கை கண் அந்த மாதிரி இடத்துல பட்டாலும் இது ஒன்றும் ஆபத்தான இது ஒன்றும் கிடையாது. மையின்றது வந்து சும்மா நம்ம கண்ணில் சில பேர்லாம் கண்ணுக்குள்ளெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி மைய் தான், அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் வந்து நார்மலாக வந்து மேலே கண்ணில் எல்லாத்துலேயுமே அடிக்கும். ஆனால் மூஞ்சை தொடச்சிட்டு மறுபடியுமே கயிறு விட்டுட்டே தான் இருப்போம். அடுத்தது கனவா வருதுன்னு தான் பார்த்தோம். ஆனால் கனவா இல்லை, ஒரு மீன் கிடச்சிருந்துச்சி. அதை வந்து கோவத்தில் அந்த பையன் தூக்கி அடிச்சிட்டாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கனவா மீன் வருது. நம்ம சேனலில் ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவுக்குமே போய் போய் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போதுமே கொடுங்க, அப்போ தான் நான் வந்து இன்னும் மோட்டிவேஷனாக வீடியோ போடுறதுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்குமே போக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிறுவர் மீனவன் சேனலை சப்